ஹே ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு சொன்னால், புதுசாக தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க மூவி தமாகா. படம் எப்படி இருக்குது, படத்துடைய கதை என்ன, படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் இந்த வீடியோன் மூலமாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்து தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா, மோர் வீடியோஸும் போய் பாருங்க. அதில் ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமாகா 2021 புதுசாக தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகிருக்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த மூவிக்கு எவ்வளோ IMDb ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொன்னால், ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு FM ரேடியோ சேனலில் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி நிறைய ப்ராங்க் கால் வந்துகிட்டே இருக்கும். இப்படி இருக்கிற தருணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாம் பிளாஸ்ட் வந்துட்டு நடந்துருது. ஸோ இந்த அட்டாக்கு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெரரிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோவுக்கு பர்சனலாக ஒரு கால் ஒன்று வருது. அது பார்த்தீங்க அப்படின்னா தீவிரவாதிகள்கிட்ட இருந்து தான் வருது. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோவுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் படத்துடைய கதை. ஸோ படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த எமோஷ்னல் சீன்ஸ் வந்துட்டு ரொம்பவுமே சூப்பராகவே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சூப்பராக வந்துட்டு வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக நடிச்சிருக்காங்க. தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி ரொம்ப கலர்ஃபுல்லாக ஹை குவாலிட்டியில் வந்து பண்ணியிருக்காங்க. படத்துடைய டோட்டல் ரன்னிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 1.25 மணி நேரத்தில் ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படத்தில் நடிச்சிருக்க ஹீரோவுடைய ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா எமோஷ்னலான ஒரு கிளைமேக்ஸ் சீன் வச்சுருக்காங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துகிட்ருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எதுவுமே இல்லை. இந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வர்த்தான மூவி தான். ஸோ நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.